ராஜரத்னம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சங்கீத வித்வான் ஒருத்தர், கலைமாமணிலாம் வாங்கினவர், ஜனாதிபதிகிட்ட விருது வாங்கிட்டு வர்றார். அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கின மிகப்பெரிய விருது எது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், நான் பொதுவாக கல்யாண வீடுகளில் வாசிக்கிறது இல்லைங்க, ஆனால் ஒரு முக்கியமான கல்யாணம், தவிர்க்க முடியாத சூழலில் வாசித்தேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை ஊர்வலம் கூட்டி வரும்போது பெட்ரமாஸ் லைட்டை சுமந்துட்டு ஊழியர்கள் வருவாங்க. நான் வாசிக்கிட்டே வந்தேன், ஒரு மிருகம் ஒன்று அடித்தேன். அப்போ இந்த பெட்ரமாஸ் சுமந்து வந்த ஊழியர் அந்த பெட்ரமாஸ் லைட்டை தூக்கி போட்டுட்டு சபாஷ் அப்படின்னு கைதட்டினார், அதுதான் என் வாழ்க்கையில் வாங்கின மிகப்பெரிய விருது அப்படின்னாராம். அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, அப்போ இப்போ ஜனாதிபதிகிட்ட வாங்கிட்டு வந்தீங்களே அது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், ஜனாதிபதி என்ன நான் வாட்சதை பார்த்துட்டா கொடுத்தாரு, யாரோ கொடுக்க சொன்னாங்க கொடுத்தாரு அப்படின்னாராம். நான் வாழ்க்கையில் செய்கிற விஷயங்களை மிகப்பெரிய ஆட்கள் பாராட்டினா தான் பாராட்டுன்னு கிடையாது, சாதாரண சாமானிய ஆட்கள் கூட உள்ளூராக பாராட்டினாங்கன்னா அதை விட பெரிய